श्रीमते वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भवदेवाचार्याय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषण महागुरवे नमः। श्री तरंग भगनंदिनी हेमाब्ज नायिका समेतश्री देवनाथ परब्रह्मणे नमः। सीता लक्ष्मण भरद्रग्रहणुमत्समेत श्री रघुनंदन परब्रह्मणे नमः। वेदांत लक्ष्मण मुनेन्द्र कृपान्तमोदं तस्मादयत्म सरसीरित भृंगराजं त्रय्यन्तयत्म गतभूरि परिश्रमन्तम् श्रीरंग लक्ष्मण मुनिं चरणं प्रपद्ये रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत दैतिकम् लक्ष्मीनाथ समारंभां नादयामन मध्यमां मत्पदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां श्रीमान् वेङ्कटनाथार्य कविधार्य केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां कृताहृति जयत्याश्रित संत्रास अद्वान्त विद्वंसनोदयः प्रभावाञ्चितया देव्या परमव्यो भास्करः। நமஸ்ததசே ஆஸ்திகாளிப்போ. பெருமாள் திருமொழியிலே மூணு பதிகங்கள் ஆழ்வாருடைய வாக்காக பார்த்தோம். இருளறிய சுடர்மொழிகள் தேட்டரும் திரல் தேனினைன்னு சொல்லி ரெண்டு பதிகத்தை பார்த்துட்டு நேற்றைய தினம் மூணாவது பதிகமான மெய்யில் வாழ்க்கையை, இந்த மெய்யில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பெருமாள் தான் எனக்கு பிராபிய பிராபன், அரங்கன் திருப்படியே எனக்கு பரம போக்கியம்னு சாதிச்சார் ஆழ்வார். இங்கே இங்கு வல்லவர்க்கு ஏதமொன்றில்லையே, இப்படியாக இந்த மெய்யான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ரங்கநாதன் திருப்படி ஆசிரயிப்புவாள். அடியனுடைய இந்த பத்து மாதனத்தை சேவிக்கும் மனோபாவம் உள்ளவர்கள், நினை நிறுத்துபவர்கள், அவர்களுக்கு இங்கு ஏதம் ஒன்றில்லை, ஒரு குறவும் இல்லைன்னு சாதிச்சார் ஆழ்வார் அந்த பதிகத்திலே. அடுத்தது திருவரங்கத்தை ரெண்டு பதிகத்தை சொல்லி மூணாவது பதிகத்திலே சொன்ன ஆழ்வார் நாலாவது பதிகத்தை திருவேங்கடமலைக்கு மங்களாசாசனத்துக்கு எழுற. எம்பெருமானுக்கு அடியேன் எழுமையும் பித்தனே அப்படின்னு சொன்னார். நான் எந்த பிறவியர் எப்பிரத்திலும் யாரிடம் கூடும் அச்சித்தந்தன்னை தவித்தனன் சங்கன்மான் அத்தனை அரங்காயன் அழைக்கின்றேன் பித்தனாயொழிந்தேன் எம் பிரானுக்கே உபகாரகனான பெருமாளை சாதிச்சரங்க. இப்படி இருக்கும் பெருமா, இப்படி இருக்கும் இந்த ஆழ்வார் திருவேங்கடமுடையானை தான் மங்களாசாசனம் செய்ய ஒரு பதிகத்தாலே, அது நாலாவது பதிகம். திருவேங்கடம் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். சாக்ஷாத்து அந்த கண்ணன் தான் ஒரு லீலை புரிவதற்கு தனது பரமபதத்தில் இருந்த அபராகதமான அந்த கீடா சைலத்தையே இங்கு பக்தர்களோடு தான் விளையாடுவதற்கு இந்த லீலா விபூதியிலும் விளங்கும் மலையாக்கி அதற்கு திருவேங்கடம் என பெயரிட்டு இந்த பெருமாள் நம்மளுடைய பக்தாளுடைய வினையெல்லாம் அந்த திருமலையே போக்கும். எப்படி அந்த பரபதத்தில் உள்ளாருக்கு எம்பெருமான் ஒரு ஞான சங்கோஜமின்றியே தன் அனுகிரகத்தை கொடுக்கிறானோ அதற்போல இங்கே லீலா விபூதியிலும் பல தடைகளையும் நீக்கி இவன் எல்லாரும் திரியக்காகவும் ஸ்தாவரமாகவும் அங்கே ஒரு பிறப்பளிக்கும் இந்த பரம கார்மிகன் எனக்கு இந்த கண்ணன் அனுகிரகம் பண்ண மாட்டானா என்று ஆழ்வார் ஏங்கும்படி செய்து அதையே அவர் வாக்காகவும் இங்கே ஒரு பதிகத்திலே பெருமாள் கொடுக்க வச்சிருக்கார். இது ஆழ்வார் இங்க என்ன சாதிக்கிறார் இந்த பதிகத்திலேன்னு சொன்னா, இந்த திருவேங்கடத்திலே யான் ஒரு திரியக்காகவோ இல்லை ஊழியம் செய்யும் ஒரு மனுஷனாகவோ அல்லது ஒரு ஸ்தாபரமாகவோ நான் பிறப்பேன், அப்படி இல்லாட்டா ஏதாவது ஒரு வஸ்துவாகவாது நான் இந்த திருவேங்கடத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் திருவள்ள பற்றி ஒரு பதிகத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். இப்போ வாசனங்கள் மேலே சேவிச்சா பதபதார்த்தத்தை பார்த்து நம்ம வந்து ஆனந்திக்கலாம். ஊரேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேரே அழிவென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து
கோடேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. ஊன் ஏறு செல்வம், ஊன் ஏறு செல்வம் அப்படின்னா அந்த மாம்சம், மாம்சமயமான மேல் வளர்ந்து வரும் சம்பத். உடம்புல எப்படி நம்ம சத வயசாக வளர்ந்துட்டே இருக்கோ அந்த மாதிரி செல்வம் வளர்ந்துட்டே போறது. ஏதோ ஒரு காம இச்ச, அந்த செல்வத்து மேல ஒரு காம இச்ச, அது வளர்ந்துட்டே போறது. அதுல எனக்கு இந்த அபேட்சை இல்லைன்னு சாய்ச்சார் ஆழ்வார். ஊனேறு செல்வத்து, இந்த உடல் பிறவியும் யான் வேண்டேன்னு, இந்த காம மோக குரோதத்தோட இந்த என்னுடைய திருமேனையும் வளர்ந்து போறது, இது எனக்கு அபேட்சை இல்லை, அதனாலே எனக்கு ஆணேரே அழிவென்றான் அப்படின்னர். ஆண் ஏறேழ்வென்றான், ஏறு எழுது எருதுகளை நப்பெண்ணை பிராட்டியின் பொருட்டு ஜெயித்த இந்த கண்ணபிரான் ஆனேரேழ்வென்றான் அடிமை திறமை. அவன் திருவடிக்கு ஒரு தாசபூதனாயும் ஒரு தாசிய பாவத்தோட கைங்கரியம் செய்யும் ஒரு விஷயமாக ஒரு பொருளாக என்னை ஆக்க வேண்டும் அப்படின்னு இங்கு ஆழ்வா திருவுள்ளம். எங்கு ஆக்க வேண்டும்னா திருவேங்கடத்திலே ஆக்க வேண்டும் சாதிச்சேர். அந்த திருவேங்கடத்தான் எப்படி இருக்கான்னு சொன்னா, கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, தனது இடது திருக்கையிலே அந்த வளைந்து எழுந்த கூனேறு சங்கம் பிரணவாகாரமா இருக்கக்கூடிய அந்த சங்கத்தின் கையிலே தரித்து கொண்டிருக்கிறவன் சங்கபாணியா இருக்கக்கூடியவன் அந்த திருவேங்கடத்தான். அந்த திருவேங்கடத்திலே தான் எப்படி பிறக்க வேண்டும் என்று ஆழ்வார் இங்க சொல்றார். என்னன்னா, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனேன்னு சாய்ச்சர். கோன் ஏறி வாழும் குருகு, கோனா சுவாமி புஷ்கரணி, கோனேறி ஏறினா ஜலம் தீர்த்தகரை. அந்த மாதிரி கோன்னா சுவாமின்னு அர்த்தம். இங்க திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அந்த ஏரியிலே வாழ்கின்ற ஒரு குருகு, குருகுனா நாரை நார பட்சிக்கு குருகுன்னு பேரு. அந்த நீர் பறவையானது என்ன அந்த மாதிரியான நான் பிறக்க மாட்டேனா, அதாவது திருவேங்கடத்திலே கூட சுனையில் அந்த ஏரியிலே அதுக்கு அத்தியக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி அவன் வாடுகின்ற திருவேங்கட மலையிலே நான் ஒரு நாரையாவது பிறக்க மாட்டேனான் கேட்ட, ஏன்னா இந்த திருவேங்கடமானது திருவேங்கடத்திலே பிறப்பாரும் முக்தருக்கொப்பானவராக யாழேன்னு வியாக்கியானம். இங்க அவளும் முக்தாள் சொல்றான், ஏன்னா அவ்வளோ ரொம்ப திவ்ய க்ஷேத்திரம் அது. இன்னைக்கு நமக்கு தெரியும் ஸ்ரீரங்கம் இருக்கு, தேவாதிராஜன் சன்னதி இருக்கு, பார்த்தசாரதி இருக்கார், திருவேந்திபுரம் தெய்வநாயகன் இருக்கேன்னா திருமலைக்கு வர கூட்டத்தில் ஒரு பங்கு கூட இங்கெல்லாம் கூட்டம் கிடையாது. அந்த திருவேங்கடத்தானை கலியுக கண்ணனை ஆஸ்திகால் சேவிப்பதற்கு 3 மாதம் முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிக்கிறார். டிக்கெட்டு 300 ரூபாய் டிக்கெட்டு. ஆனால் ஆழ்வாருடைய இச்சையானது அது பகவத்பக்தியிலே முற்றின பக்தி இருக்கு ஆழ்வாருக்கு. அதனாலே அவர் டைரக்டாக பெருமாட்டை பிரார்த்தனை பண்ணுறார், இந்த திருவேங்கடத்திலே தேவரீர் வசிக்கும் திருவேங்கடத்திலே அந்த தீர்த்த கரையிலே வாழ்கின்ற ஒரு குருகாய் ஒரு நாரையாய் நான் பிறப்பதற்கு பிறப்பேனோன்னு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். பிறப்பேனே, பிறந்தால் எனக்கு சௌகரியம்னு ஆழ்வாருடைய திருவுள்ளவங்க. அதனாலே இந்த உடம்பை வளர்க்கக்கூடிய திருவுடம்பு வேண்டாம், செல்வம் எனக்கு வேண்டாம், ஏழு எருதுகளை அழைத்த கிருஷ்ணாவதாரம் பண்ண அந்த கிருஷ்ணன் நின்று நமக்கு சேவை புரியும் அனுகிரகம் செய்யும் தயாசாகரமாக இருக்குகின்ற அந்த திருவேங்கட மலையிலே தனது இடது கையிலே வளைந்து நெளிந்த சங்கத்தை வைத்துக் கொள்ள திருவேங்கடத்தான் வாழுகின்ற கரையிலே தீர்த்த கரையிலே நான் ஒரு குருகாய் வாழுகின்ற பிறப்பை நான் பிறப்பேனேன்னு சொல்லிட்டு இங்கே ஆழ்வார் முதல் பாசுரத்திலே சாதிக்க தன்னுடைய ஸ்திதியை சொல்கிறார். அப்படின்னா அந்த க்ஷேத்திர மகிமை இங்கே ஆழ்வார் எடுத்துக்காட்டு. திருவேங்கடத்தில் இருக்குன்னா ஒரு ஒரு விஷயமாவது ஒரு பொருட்டான ஆவேனான்னு அர்த்தம் இங்கே அப்படியாக சொன்னார். இப்போது அடுத்த பாசுரத்திற்கு சங்கதி வைக்கிறார் ஆழ்வார். இந்த குருகு பறவை இருக்க
சில காலம் திருவேங்கடத்துல அந்த தீர்த்த கரையில இருக்கும். தீர்த்தம் மத்தி போச்சுன்னா இந்த பறவை எங்க தீர்த்தம் இருக்கும் அங்கதானே ஜனிச்சுட்டு இருக்கும். நம்ம கூட வேடந்தாங்களுக்கு வெளி வெளி தசங்கள்ல இருந்து பறவை பறந்து வந்து தீர்த்தத்தை தேடி இங்க வருது. அந்த மாதிரி இந்த குருகா நான் பிறந்துட்டேன்னா தீர்த்தத்துல வத்தி போன காலத்துல நான் எங்க இருப்பேன், திருவேங்கடத்தை விட்டு அகன்றுதான் போக வேண்டும். அதனால பாக்குற அப்படி சரி தீர்த்தம் எங்க இருக்கோ அதுல நான் தீர்த்தத்து உள்ளே இருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷியாக இருக்கும். தீர்த்தம் எங்க போறதோ அந்த திருவேங்கடம் சுத்தி சுத்தி நான் போயிட்டு இருப்பேன், மலையை சுத்தி சுத்தி போயிட்டு இருப்பேன் இல்லையா. அதனால கேக்குற ஆழ்வார் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேன் சாய்ச்சர். பாசுரத்தை செவிக்கும் போது அந்த விஷயம் நமக்கு புரியும். ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாடும் செல்வம் மன்னரசும் யான் வேண்டேன். தேனாறு பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. ஆனாத செல்வம் இந்த அழியாத செல்வம் அழகு என்னுடைய திருவேணி சம்பத்து. அழகிய அறம்பயர்கள் அப்சரசுகள் தன்னை சூழும்படியாக எனக்கு ஒரு பிராப்தம். அது சொர்க்கத்தை ஆளுகின்ற ஒரு இந்திர பதவியாகிய பிராப்தம் எனக்கு கிடைத்தாலும் இல்லை இந்த மண் அரசு இந்த ஏழு லோகத்தையும் ஆளக்கூடிய ஒரு பிறவி எனக்கு கிடைத்தாலும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னா. இப்போ ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கிடைக்காதா, இல்லை ஒரு வார்டு மெம்பரான ஆமாட்டமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் பணத்தை கட்டி எலெக்ஷனில் நிற்கிறார். ஆனால் ஆழ்வார் பார்க்க தான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் எனக்கு இந்திர பதவி கிடைச்சாலும் வாண்டான்னு அதை திரஸ்காரம் பண்ணக்கூடிய பகவத் பக்தி ஆழ்வார்கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். அதான் நீங்க சொன்னார், ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். சரி வேறு என்னதான் இந்த ஆழ்வார்க்கு வேணும்னு சொன்னா, தேனாறு பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் தேன் நிறைந்த இந்த புஷ்பத்திலே தேன் சொரிகின்ற அந்த புஷ்பத்தினுடைய சோலை இருக்கு. இந்த சோலை எங்க இருக்குன்னா தீர்த்த கரையில இருக்கும். அந்த தீர்த்தகரை எங்க இருக்குன்னா திருவேங்கடத்துல இருக்கு. திருவேங்கடத்தை உள்ள சுனையில் பக்கமே இந்த தேனார் பூஞ்சோலை இருக்கு. அந்த பூஞ்சு தேனார் பூஞ்சோலை உடைய திருவேங்கடத்திலிடையே அந்த அருகி வரும் பெருகி வரும் சுனையிலே நான் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. விதினா இங்க பாக்கியம்னு அர்த்தம். இப்படி ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு அந்த விதி எனக்கு வேணும்னு விதியை வலுக்கட்டாயமா கூப்பிடற ஆழ்வாருங்க. ஏன்னா திருவேங்கடம் முக்கியம் அந்த இடத்துல, அந்த திருவேங்கடத்தான் முக்கியம். இது எல்லாம் முக்கியம்னு தெரிஞ்சா அவன் வாழுகின்ற ஸ்தலத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே நான் ஒரு விஷயமாக ஆக வேண்டும். அதனாலே இந்த சுனையிலே முதலே பறந்து போறக்கூடிய நாரய சொன்னர் ஆழ்வார், அடுத்தது தீர்த்தத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஜந்துவான மீனை கூப்பிடறங்க. மீனாய் பிறக்கம் விதியுடைய நாவேனே அப்படின்ற விதி என்னோட எனக்கு இதுதான் விதியாக வேண்டும். இந்த திருவேங்கட சுனையிலே மீனாய் பிறப்பதற்கு என விதியாக வேண்டும் சொல்லிட்டு ஒரு விதிபட்சமாக சாய்கிறது இந்த இடத்துல. ஏன் மீனாய் பிறக்கம்னு கேட்டார் அப்படின்றதுக்கு அர்த்தம் முதல்ல சொல்லிட்டோம். நம்ம இன்னொரு அர்த்தம், அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் அந்த பெரிய ஆச்சாரியன் சாதித்த ஒரு விஷயம் அடியனுக்கு இப்போ ஞாபகம் வருது. மீனா ஏன் பிறக்க வேண்டும்னு கேட்டா முதல் இரண்டாவது பதிகத்தில் தேட்டரம் திறல் தெரியினே ஆழ்வார் என்ன சொன்னார், தன்னுடைய பாகவத காட்டையே காட்டினார் ஆழ்வார். இங்கே பாகவதாருடைய திருவடி பிரசாதமே எனக்கு பரம பிராபியம், அது போக்கியம், அதுதான் பெருமாளுக்கு பிரீதிகரம்னு சாதிச்ச ஆழ்வார் இந்த விஷயத்தை இந்த வாதத்தை எடுத்துக்கிறாருங்க. ஏன்னா திருவேங்கடத்தில் நிறையா சுனைகள் இருக்கு. பெருமாளை சேவிக்க வரக்கூடிய பரமேகாந்திகள் வேதம் வல்லார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் நன்கு தெரிஞ்சவள், எது பரம்னு தெரிஞ்சவா, பரம்பொருளை மனக்கண்ணால் பார்த்தவா, நல்லா வேத புருஷால் எல்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறது முன்னாடி சகாலத்திலே அந்த தீர்த்தக்கரையிலே அதாவது திருவேங்கட சுனையிலே தாங்கள் இறங்கி தங்கள் தங்கள் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு தான் பெருமானை சேவிப்பா. அப்படி இவர்கள் இந்த அனுஷ்டானத்தை பண்ணுவதற்கு இறங்கும் துறையிலே
நான் மீனாய் ஒரு பிறவி மீனாக ஒரு பிறவி எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் மீனா அந்த ஜலத்தை சஞ்சரிப்பேன். அப்படி சஞ்சரிக்கும் போது இவர்கள் இந்த பரமேகாந்திகள் வந்து தீர்த்தத்தில் இறங்கி அனுஷ்டானம் பண்ணும்போது அவருடைய திருவடி ஸ்பரிசமானது தீர்த்தத்திலே கிடைக்கிறது. அந்த திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தை உண்டே யான் எனது காலத்தை போக்குவேன். ஏன்னா பெருமாள் சேவிக்கிறோன்னு ஒரு பட்சம் இருக்கட்டும். அதனால தான் பிரார்த்தனை பண்ணி திருவேங்கட சுனையிலே ஒரு பிறவி கேட்கிறார், மீனாய் பிறவி கேட்கிறார் ஆழ்வார். இருந்தாலும் பெருமாளை சேவிக்கிறதோட பெருமாளை சேவிக்க வந்திருக்கிற பரம பாகவதாருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு பரம போக்யம்னு ஆழ்வார் திருவுள்ள பத்தி அவருடைய திருவடி பிரசாதம் அந்த தீர்த்தமே அந்த ஆச்சாரியன் அந்த திருவடி தீர்த்தமே எனக்கு பரம போக்யம்னு சொன்னார். எப்படியாக அதனாலே நான் மீனாய் பிறக்க வேண்டும் என்று ஆழ்வார் திருவுள்ளமாக இருக்கக்கூடும் சொல்லிட்டு அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவர் இங்கே சாதித்தார். இதே விஷயமானது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் வந்து சாந்தீபினி மகர்ஷி கிட்ட பலராமனோட வித்யாபியாசம் பண்ணி கேளுறாங்க. இதுவும் ஆச்சாரியன் சாதித்த விஷயம்தான். அப்போ எழும்போது முதல் நாள் பாடமுடி ஆயக்கலைகள் 64 நாளில் கத்துனார் பெருமாள். அப்போ சாந்திபுரி மகர்ஷி சொன்னாராம், ஏ கிருஷ்ணா உனக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி அடியனிடத்திலே வந்து இந்த விஷயத்தை கற்றுக்க வந்திருக்கே. இல்லை சுவாமி, தேவர் தான் அடி எனக்கு குரு, எங்கள் ஆத்தில் எங்கள் அம்மா சொல்லிட்டா வசுதேவர், எங்கள் அம்மா சொல்லிட்டா சுவாமி, அதனாலே தேவரை கற்றுக் கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணுற பெருமாள் பலராமனோட. இவா ராமகிருஷ்ண யோகோ ரெண்டு பேரும் கேட்கறதுனாலே அவரும் சரின்னு சொல்லி கற்றுக்கிறது. முதல் நாள் பாடத்தை எழுதினுவான்னு சொன்னால் எழுதினு வந்தா மறுநாள் பாடத்துக்கு போய் உக்காண்டாராம் பெருமாள். இதெல்லாம் அழிச்சிருக்கோ அடுத்த பாடம் சொல்ல போகிறேன்னு சாதித்தார். அழிச்சு பார்க்க பெருமாளெல்லாம் அதை வந்து அழிக்க முடியல. சுவாமி இதை அழிக்க முடியலையே அரியன் எழுதின எழுத்த பெருமாள் பெருமாள் புரிஞ்சுன்ட்டார். சரி பெருமாள் இதன் எழுத்து அழிக்க முடியாது, இதுக்கு ஒரு வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு தடாகத்தை காட்டி அந்த சாந்தீபின் ரிஷி, கிருஷ்ணா அங்கே போ, அந்த அந்த தீர்த்தத்தை எடுத்து இந்த விஷயத்தை அழி, இந்த ஓலைச்சோடிய ஒரு ஸ்லேட்டு மாதிரி ஏதோ உபயோகப்படுத்திருப்பாங்க அந்த காலத்தை அதை அழிச்சுன்னுவான்னு சொன்ன உடனே இந்த தீர்த்தத்தை எடுத்து அழிச்சார். ராமத்தை அழிச்ச உடனே என் முதல் நாள் பாடமானது கிருஷ்ணனால் எழுதப்பட்ட விஷயமே அழிஞ்சு போச்சாங்க. இது எது எப்படி சாத்தியம்னு கேட்டால், சாந்தீபின் ரிஷி பரம பகவத் பாகவதர் அனுஷ்டாதா நல்ல தர்மிஷ்டர் சாஸ்திரத்தை கொஞ்சம் கூட வழுவாதவர், அவர் இறங்கி நித்தபடி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய குளம், அவர் திருவடியோட சம்பந்தம் அந்த குளத்தில் இருக்கு, அந்த ஆச்சாரிய திருவடி பலத்தாலே இது அழியப்பட்டதுன்னு சாதிச்சா. அதனாலே அந்த திருவடி பிரசாதத்துக்கு ஆச்சாரியன் திருவடிக்கு இருக்கு அதே விஷயமானது இந்த பாகவதாளுக்கும் எம்பெருமானை திருவேங்கடத்தானே சேவிக்க வரக்கூடிய அந்த பரமேகாந்திகள் திருவடிக்கும் அந்த பலம் இருக்கு. அதனாலே அந்த ஒரு விஷயமே எனக்கு பரபோக்யம்னு ஆழ்வா திருவுள்ள பத்தி மீனாக பிறக்கும் விதியுடைய நாவேனே அப்படின்னு அங்கே சாதிச்சா. இது ரெண்டாவது பாசுரம். இப்போ மூணாவது பாசுரத்தை பார்த்தார். முதல்ல நாராயணன் சாதிச்சார், எப்பயான திருவேங்கடத்தை தள்ளி போயிடுவோம் சொன்னார். சரி மீனாய் பிறக்கும் விதினா மீனாய் திருவேங்கடத்திலே நான் தீர்த்தம் இருக்கும்படக்கு வாழ்வேன், ஆனால் பெருமாள் கிட்ட என்னால் போக முடியலையேன்னு ஆழ்வாருக்கு ஒரு வருத்தம் இருந்தது திருவள்ளத்தில். அதற்கு பார்த்தார், அதற்கு அடுத்த பாட்டில் வச்சார் என்னன்னா, பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவன் ஆவேனேன்ற ஒரு வாசுரம். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராடி வேங்கட கோன் தான் உழும் பொன்பட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாவேனே அப்படின்னு. பின்னிட்ட சடையான் யாருன்னா சங்கரன், பிரமனும் இந்திரனும் சதுர்முக பிரம்மா இந்திரதேவன், துண்ணிட்டு புகழறிய அப்படின்னார். ஏன்னா இவா பெருமாளை சேவிக்க வரா, பின்னிட்ட சடையான் என்ன ஜடாமணி மேலதானே பார்த்துருக்கோம்னா, இவா பெருமாளை நமஸ்காரம் பண்ணும்போது சடையானு பின்பக்கம் போறது, பிரம்மாவும் கூட பெருமாளை சேவிக்க வரார். அதாவது எப்படின்னா அந்த சாஷ்டாங்க பிரணாமம் பண்ண வினயம் ஏற்படுறது நம்ம திருவுடம்புல, நல்லா கையை நீட்டி நல்லா காலை நீட்டி வெறும் கூன் போட்டு வந்து சேவிக்கிறது இல்லை, ஒவ்வொரு அங்கமும் இந்த பூமியிலே படுற மாதிரி சேவிக்கும் போது தான் மனதிலேயும் திருவேனே ஒரு வினயம் ஏற்படுறது நமக்கு. அதை காற்றார், பின்னிட்ட சடையானம் பிரமணம் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் அப்படின்னர்.
இவாயெல்லாம் பெருமாளை சேவைக்கு வரும்போது இந்திரன் முன்னே சொல்றான். ஏன்னா அவளுக்கு வழிவிட்டுன்னு போ, வழி ஏற்படுத்தின்னு போறா. பின்னே அவன் மேல் யாரும் விழாதபடி பார்த்து கொள்ளுபவன் சிவன். அதனால பின்னிட்ட சடையான்னு ஒரு அர்த்தம் இந்தட்ல. இப்படி மூணு பேரும் வந்து பெருமாளை சேவிக்க வரும்போது துண்ணிட்டு புகழறிய அப்படின்னு போட்டார். அதாவது இந்த கூட்டத்தை நடுவில் இவா போய் இந்த பெருமாளை சேவிக்கணும். அவா வரான்ட்டு யாரும் வழிவிட மாட்டா, எல்லாரும் இங்கே ஒன்றுதான் வழிவிட மாட்டா. அப்படியாக பெருமாளை சேவிக்கும் போது மின்வட்ட சுடராடி வெங்கடக்கோன் தானும் விழும் அப்படின்னு எம்பெருமாள் என்ன பண்ணுவேறாம், இந்த வெத்தலை பாக்கு போட்டு அதை வெளி உமிழிடுறதுக்கு அந்த சன்னதியை விட்டு வெளில எழுறாராம். எப்படி வந்து ஆண்டாள் நாச்சா வாரும் எம் அண்ணலே அப்படின்ட்டு பகவத் பாஷ்யக்காரர் ஏழு அடி நடந்து அர்ச்சை அர்ச்சா சமாதி குலைந்து இந்த பூமி பிராட்டியார் ஆண்டாள் ரூபத்திலே உள்ள பூமி பிராட்டியை ஏழு அடி நடந்து அர்ச்சா சமாதி குலைந்து ஒரு அனுகிரகம் பண்ணாரோ நம்முடைய உடையவருக்கு, அந்த மாதிரி இந்த ஆழ்வாருக்கு திருவேங்கடத்தான் ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? அதாவது இந்த எம்பெருமான் இந்த வெத்தலபாக போட்டு வெளியில உமிழும் போது அவர் உமிழ எச்சலை நான் ஒரு பொன் வட்டில் பிடித்து கொண்டு பொன் வட்டிலே அந்த பெருமாள் உமிழ்கின்ற அந்த நீரை நான் குடிச்சுட்டாக்க இவாளுக்கு முன்னாடி நான் போயிடுவேன் பெருமாள் பின்னாடி. அதாவது ஆழ்வார் பிரம்மருத்ராதிகளுக்கு முன்னாடி நான் பெருமாளை சேவிக்க போனோம்னு இங்க இது பண்ற அந்த இடத்துல அந்த மாதிரி பொன் வட்டுன்னு போட்டிருக்கார். பெருமாள் என்ன திருவேங்கடத்தான் கேட்கலமா? ஒரு நாளைக்கு இந்த அப்படின்னு கேள்விப்பட்ட விஷயம், 114 கிலோ சொர்ணாபரங்கள் பெருமாள் தன் திருமேனியை சாத்திக்கிறார். இப்போ ஆழ்வார் காலத்தில் எவ்வளோ சாத்தியிருந்தார், அப்போ இருக்க ராஜாக்கள் எவ்வளோ அந்த பெருமாளுக்கு கைங்கரங்கள் பண்ணான்னு நமக்கு தெரியாது. ஆழ்வாருடைய விஷயம் என்னன்னா பெருமாளுடைய ஸ்தன்னதியிலே ஒரு வஸ்துவாயிடுவேன் நான் அங்கே, அதனாலே பொன் வட்டில்னு திருவுள்ள பற்றி எம்பெருமான் வாயு விழுகின்ற நீரை அதை கையிலேந்தும்படியாக ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காதா சுவாமி? ஒரு வெத்தலை பொட்டியாவனா பொட்டியா இல்லாட்டாலும் பொட்டியிலே இருக்க வசுவை பெருமாள் உமிழ்ந்து விழுகின்ற உமிழ் நீரையாவது பிடிப்பதற்கு அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்காதான்னு ஆழ்வார் திருவுள்ள பற்றி பொன் வட்டில் பிடித்துடனே புகற்பெருவனாவேனே. வா, இது திருவேங்கடத்தான் தன் விபவாய் அச்சையே மறந்து விபவநிலையே ஏழியிருந்து அச்சமயம் தனக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்க மாட்டாரா? இந்த பிறவி பயன் எனக்கு நீங்கி அவனுடைய கைங்கரம் கிடைக்காதா? இந்த பொன்வட்டிலே நான் பிடித்து கொண்டு ஒரு விதமாக அந்தரங்க கைங்கரியம் செய்பவர் என்று எல்லோரும் என்னை பார்த்து பயபக்தியுடன் விலகி வழிவிடுவார் பெருமாள் நான் சேவிக்கிறதுக்கு, அப்படி என்பது இந்த ஆழ்வார் திருவுள்ளம். அதனாலே நான் எம்பெருமானை மீனாய் பிறக்கும் விதியிலேருந்து ஆழ்வார் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாமே என்று சாதிச்சார். இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறார் ஆழ்வார் இந்த இடத்துல 3வது பாசுரத்தில். இப்படியாக ஆழ்வாருடைய ஸ்திதி எம்பெருமானுக்கிட்ட நெருங்கி போறது, தான் எம்பெருமானுக்கு சந்நிகிதமாயிருக்க வேண்டும் என்றது ஆழ்வார் திருவுள்ளம். எம்பெருமான் கிட்ட போனோம் நான் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளம். அதனாலே குறுகிலேருந்து மீனுக்கு வந்தார், மீன்லேருந்து நான் பொன் வெட்டியான ஒரு அச்சேதன வஸ்துவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொன் அச்சேதன வஸ்துவை பிடிக்கக்கூடிய ஒரு கைங்கரியபரனாய் ஒரு கிங்கரனாய் நான் திருவேங்கடத்தானுடைய திருவடியிலே நிற்க வேண்டும் என்று ஆழ்வாருடைய திருவுள்ளமானது இந்த 3வது பாசுரத்தில் நமக்கு தெள்ள தெளிவா தெரிகிறது. அடுத்த பாசுரம், உன் பவள வேலை உலவுதன் பார்க்கடலுள் கந்துயிலும் மாயோன் கடலினகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே அப்படின்னு பொன்வட்டில் ஆச்சு. அடுத்தது கேட்கிற உன் பவள வேலை உலவும் தன் ஒளியுள்ள நல்ல பவளங்களை உடைய சப்தமே சப்தம் போடுகின்ற அந்த பெரிய கடல் இருக்கே அந்த குளிர்ந்த திருப்பாக்கடல்ல கந்து யோக நித்திரை பார்க்கடல் யோக நித்திரை கொள்கின்ற மாயன் அவனுடைய திருவடிகளை நான் கண்டு கழித்து கைங்கரியம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு விதி பிறக்காதா? இந்த ஆச்சரிய புருஷனை அவனுடைய திருவடியை நான் ஆசிரியிப்பதற்கு எனக்கு ஒரு விதி பிறக்காதான்னு சொல்லிட்டு ஆழ்வார் இங்க பாட்டு பண்பகரும் வண்டினங்கள் அப்படின்னா பண் இசைத்து கொண்டு பண்ணுன்னா இசைன்னு அர்த்தம், இசைத்து கொண்டிருக்கின்ற இந்த கருப்பு நிற வண்டுகள் இருக்கே பாடும் அது உரிங்காரமிட்டு கொண்டு பாடுகின்ற திருவேங்கடத்திலே நான் செண்பகமாய் ஒரு செண்பக மரமாக நிற்க மாட்டேனா?
மரம்னா எத்தனையோ 100 வருஷ காலம் 200 வருஷ காலம் இருக்குன்னு சொல்ற. அப்படியாகி இந்த செண்பக பூ பூத்து கொண்டு நான் ஒரு மரமாய் அங்கு இருப்பேன், இருப்பதற்கு திருவுடையன் ஆவேனே, கருவிலே திருவுடையார், அப்படி ஒரு பாக்யம் எனக்கு கிடைக்காதா ஆண்டு ஆழ்வார் இந்த பாதத்தை. தான் செண்பக மரமா இருந்தா என்ன, செண்பகம் பூ பூத்ததுன்னா அதை பறிச்சு கொண்டு பெருமாள் திருமையில சாத்த போறா. இது புஷ்ப கைங்கரியமாய் ஆறுதே, தொண்டடிப்படிகள் மாறி பெரியாழ்வார் மாறி, இது ஒரு கைங்கரிய ரூபம் கிடைக்கிறது இந்த ஆழ்வாருக்கு. இந்த செண்பக மரமாய் இவர் அவதாரம் பண்ணாட்டா, அதனாலே பொன்வட்டிலிருந்து செண்பக மரத்துக்கு மாறர் ஆழ்வாருங்க. ஒன்பவள வேலை உழவும் தன்பார் கடலுள் கண்டுயிலும் மாயோன் கடலினகள் காண்பதற்கு பண்பகரம் பண்டிதங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேனே. பொன்வட்டிலே பிடித்து ஒரு கங்கிரவரனா இருக்கின்ற ஆழ்வார் திருவடியிலே சேர்ந்து நிற்க நமக்கு தகுமோ தகாதோ என்று ஒரு பெற்றதாகாது. ஏன் கேட்டா பொன்வட்டில கைங்கிலம் பண்றவா பெருமாள் எப்போ அந்த வாயு உமிழ் நீர் கொடுக்கிறாரோ அப்பதான் இருந்ததை சுவீகரிச்சுக்க முடியும் அந்த வட்டில. அந்த வட்டில் கைங்கிலம் முடிஞ்சோடனே வட்டில் வச்சுட்டு போக வேண்டியதுதான். ஆனா செண்பக மரமான என்ன விஷயம், புஷ்பமானது பெருமாள் திருமேனிலே சாத்தும், பெருமாள் திருமேனி சம்பந்தம் கிடைக்கிறது. அந்த புஷ்பத்தை கொண்டு அர்ச்சிக்கும் போது பெருமாள் திருவடியிலே வந்து இந்த ஆழ்வார் புஷ்பமாய் விழுவர். அப்போ எம்பெருமானை யார் யார் பரமேகாந்திகள் எல்லாம் தேடினாலும் கிடைக்கக்கூடியாத, பிரம்மருத்ராதிகள் யாரும் தேடினாலும் கிடைக்க முடியாத அந்த பரமபோஜ்யமான அந்த திருவடியானது ஆழ்வாருக்கு புஷ்பரூபமாக கிடைச்சிடும் அப்படின்னு திருவுள்ள பற்றி ஆழ்வார் இங்கே செண்பகமாயிருக்கும் திருவுடையன் ஆவேனே, அதனாலே நான் புஷ்பமாய் பிறத்தல் எனக்கு போதும் அப்படின்னு சாகிறார் இங்க. இப்படியாக நாரையாயிருந்தவர் மீனாய் பிறக்கும் விதி கேட்ட, பொன்பற்றில் பிடித்திருக்கும் ஒரு கங்கிர பரனாய் கேட்டு, செண்பக மரமாயும் புஷ்பமாயும் பூத்து குலுங்க வேண்டும் என்று ஆழ்வார் திருவுள்ள பற்றி 5வது பாசுரத்திலே அடுத்த ஒரு ஸ்தம்பமாய் நான் நிற்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன கேட்கிறார். ஸ்தம்பம்னா என்ன சுவாமி, அதில் வந்து இலை காய் கனி அப்புறம் வந்து துளிர் ஒரு கொடி எதுவும் கிடையாது, வெறும் மொட்டை கட்டை, ஒரு மொட்டை செடி, அது ஒரு ஸ்தம்பமாக இருக்குது. அப்படி இருக்கும் ஒரு தவமுடையேன் ஆவேனன் கேட்டார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கர மலமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே அப்படின்னர். கம்பமத யானை நடுக்கத்தை விளக்கக்கூடிய மதம் பிடித்த யானையின் கழுத்திலே நான் அம்பாரியிலே உட்கார்ந்து கொண்டு இன்பமரும் செல்வமும் எனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய பெரிய செல்வம் சம்பத், ஒரு அரசனாயிருந்து யானை மேலே போகிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை, அந்த அரசும் செல்வமும் இந்த ராஜ்யமும் அந்த ராஜ்யத்துக்கு ஆட்பட்ட செல்வமும் எனக்கு லட்சியம் இல்லை அலட்சியம்னு சாதிச்சுக்கிற ஆழ்வாருங்க, அது யான் வேண்டேன்னு சாதிச்ச. வேறு யார் வேணும்னு கேட்டால் எம்பெருமானி ஈசன் பாஷிகா சாதிச்சம் அகில அகில ஜகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அசரண்ண சரண்யா சரணமகம் பிரபத்யேன்னு சொன்னார். அந்த மாதிரி அவளுடைய திருவடியே எனக்கு பரமபோக்யம், அவன் எங்கிருக்கான்னா வேங்கட மலை மேல் இருக்கான்னு சொன்னான். அந்த வேங்கட மலையின் மேலே அடியேன் ஒரு ஸ்தம்பமாக நிற்க வேண்டும் சொன்னான். ஸ்தம்பம்னா என்ன, ஒரு மொட்டை கட்டை, ஒரு கட்டை செடியாவோ இலை காய்கள்லாம் இல்லாத காஞ்சி போன ஒரு ஸ்தம்பமாய் நான் தம்பகமாக நிற்கும் தவமுடையேன்னு சொன்னான். ஏன் தவம் அப்படின்னா, அதாவது பெருமாள் சன்னதியிலே ஒரு வஸ்துவார்த்துக்கு ஒரு தபஸ் இருக்கணும் நமக்கு, அந்த தபஸ் இருந்தாதான் அந்த விஷயம் நமக்கு எம்பெருமான் அனுகிரகத்தாலே கைகூடும். திருமங்கமன்னன் சாய்ச்சர், எப்பாவம் பலவம் இவையே செய்துளை தொழிந்தேன் துப்பானின் அடியே தொடர்ந்தே தவம் கிற்கின்றேன் செப்பாறு தின்வரசூழ் திருவேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளேன் சொல்லிட்டு திருமங்கமன்னன் சாய்ச்சர். அந்த ரூபம் இங்கே இந்த பாசுரத்தை வருது, தம்பகமானிற்கும் தவமுடையேன். எவ்வளோ பாவம் பண்ணி புனரபி மரணம் புனரபி ஜனமும் சொல்லிட்டு நம்ம
மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து எத்தனையோ பண்ணி இந்த குலசேகர ஆழ்வார் என்ற ஒரு ஜீவாத்மா கிடைச்சிருக்கு. இந்த பெருமான் விடமாட்டார் என்ன காலத்திலையும். இருந்தாலும் இந்த ஸ்தம்பமான இருக்கிறதுக்கு ஒரு தபஸ் வேணும், அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும் சொன்னார். திருமலையிலே ஸ்தம்பமாவதற்கு கூட தபம் எவ்வளவு செய்திருக்க வேண்டும் சொல்லிட்டு வியாக்கியானம். அது மாதிரி ஒரு ஒரு தபஸ் எனக்கு கிடைக்காதா, அந்த தபஸ் பண்ணி நான் இங்கே திருவலையிலே எம்பெருமானுக்கு சந்நிகிதனாய் ஒரு தம்மமாக இருக்க மாட்டேனான் ஆழ்வார் திருவள்ளபத்தில் இந்த அஞ்சாவது பாசுரத்தில். அது சுருக்கமான அர்த்தத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு வரேன், எனக்கு காலதேசத்தை உத்தேசித்து சொல்கிறேன். நடிகர் மின்னணையன் உன்னிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவருதம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன் தன்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே அப்படின்னு. அண்ணனைய பொற்குவடு, அண்ணனைய பொற்குவடு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அழகிய மலை உச்சி. மலை உச்சியாவ ஆக மாட்டேனா. எம்பெருமான் ஏழு மலையில இருக்காங்க, கிருடாத்ரி ரிஷபாத்ரி நிறையா சொல்றாளே அந்த மாதிரி பெருமான் அந்த அவன் வாழ்கின்ற மலையிலே ஒரு அந்த ஏழு மலையில ஒரு உச்சியான இருக்க மாட்டேனான்னு ஆழ்வார் இங்க விண்ணப்பம் பண்றார். சம்பத்திலேருந்து மலை உச்சிக்கு வந்துட்டார் ஆழ்வார். இப்போ இது எப்படி சாத்தியம்னா மின்னணையான் உன்னிடையார் அப்படின்னர். மின்னடைய மின்னலை போன்ற கொடி இடையுடைய உருப்பசி மேனகை இருக்காளே அவ அன்னவருதம் பாடலோடும் அப்படி போனவுடைய பாட்டுக்கள் ஆட்டங்கள் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன். யாரு கிடைக்கல, இந்திரனுக்கு கிடைக்குது எல்லா விஷயமும். அப்படி கொடி போன்ற இடையுடைய அந்த ரூபசுந்தரியான ஸ்திரீகள் இருக்காளே உருவசி மேனகை அன்னவர் அவளுடைய பாடலும் ஆடலும் எனக்கு அலட்சியம்னு சாதிச்சார். அது எனக்கு நான் விரும்ப மாட்டேன்னு இங்கே சாதிச்சார். அதனாலே ஒரு குவடாய் இருக்கும் ஒரு குன்று போலே அந்த மலையுச்சி மேலே அதுவும் பொற்குவடுன்னு திருவங்கப்படையான காஸ்ட்லியான பெருமாள்னும். அதனாலே பொற்குவடுன்னு பதம் போட்டுக்கிற பொருளுக்கு ஆழ்வாருங்க. அதனால பொற்குவடாம் மன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே அப்படின்னு. எனக்கு லோகத்தில் வந்து மனுஷனாக பிறந்தா ஆசைகள் இருக்கும், ஸ்திரீ ஆசை இருக்கும், பணத்தாசை இருக்கும், ராஜ்ய ஆசை இருக்கும், ஸ்திரீ சம்சர்க்கம் வேணும்னு சொல்லி சில பேர் அபேட்சிக்கிறா. அந்த ஆசையெல்லாம் அடியனுக்கு அறவே வேண்டாம், அதெல்லாம் எனக்கு லட்சியம் இல்லை சுவாமி. எம்பெருமான் வாழ்கின்ற தென்னவன வண்டினங்கள் வாடுகின்ற அந்த அதாவது வண்டு கூட்டமாக இருந்து இறுங்காரமிட்டு இசைப்பாடும் அந்த பண்பாடும் திருவேங்கடத்துக்குள்ளே அந்த மலையிலே நான் அன்னனைய பொற்குவடாம்னர். அந்த தன்மை வாய்ந்த அழகிய பொன் போன்ற சிகரத்தை உடைய ஒரு மலையாக ஆவதற்கு, மலை சிகரமான ஆவதற்கு நான் தபஸ் பண்ணினேன்னு சொல்லிட்டு ஆழ்வார் இந்த ஆறாவது பாசுரத்திலே நமக்கு அற்புதமாக அவருடைய திருவுள்ளத்தை விரிச்சு காடுறார். அடுத்தது என்னன்னா வானாலும் மாமதி போல் வெண்குடக்கு மன்னவருதம் கோனாகி வீச்சிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனாறு பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய்ப்பாயும் கருத்துடைய நாவேனே அப்படின்னு. வானாலும் மாமதி, அரசருக்கெல்லாம் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய இருந்து இந்த ஆகாசத்திலே சிறந்து வியாபித்திருக்கிற பூர்ண சந்திரனை போயிருக்கும் இந்த வெண்ணிற குடையின் கீழே அந்த நிழலிலே நான் கோன் ஒரு அரசனாகி வீட்டிருக்கும் கொண்டாடும் அந்த செல்வம் எனக்கு அலட்சியம் தேவையில்லை, அதை நான் எனக்கு பிராபியமானாலும் பொருட்படுத்த மாட்டேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதாவது எல்லாம் இந்திரன் தான் அதுக்கு பேஸ், எல்லாமே செல்வத்துக்கு. அங்கே அப்படிப்பட்ட செல்வம் வந்தாலும் வெண்குடைக்கு ஆட்சி செய்கின்ற இவன் பெரிய சக்கரவர்த்தி மன்னன் இப்படியான ஒரு ஸ்திதி எனக்கு ஏற்பட்டாலும் அதை நான் ஆதரியேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இங்கே ஆதரிச்சு முதல்ல வந்து என்ன சொன்னார் ஆழ்வார், குருகாய் பிறப்பேனேன்னு சொன்னார். அடுத்தது மீனாய் பிறப்பேனேன்னு சொன்னார். பொன்வட்டில்னு சொன்னார். ஸ்தம்பம்னு சொன்னார். அடுத்துக்கு அதற்கு முன்னாடி என்னன்னு கேட்டாக்கா ஆழ்வார் சாதித்த விஷயம் செண்பகமாக இருக்கும்னு சொன்னார். அண்ணனைய பொற்குவடுன்னு சாதித்தார். இப்படி ஆறு விஷயத்தை சாதித்த ஆழ்வார் காலாராய்ப்பாரும் கருத்துடையன்னு ஆவேனேன்னு சொன்னார்.
அதாவது முதல்ல கேட்டது பறந்து போகின்ற குருகு நீரிலே சஞ்சரிக்கின்ற மீனாய் கேட்டார். கங்க ரூபமான பொன்வற்றை பிடித்து கொண்டு ஒரு ரூபத்தை கேட்டார் ஆழ்வார். செண்பக மரத்தை கேட்டார், ஸ்தம்பத்தை கேட்டார், இல்லை வரிசையா கேட்டுன்னு வந்தார் இல்லையா. இப்படி வந்தவர் தான் ஒரு காட்டாறு போலே பாய்கின்ற ஒரு எனக்கு கருத்தை தேவரீர் கொடுத்தருள வேணும். தேனார் பூஞ்சோலை அது எங்கே பாய வேண்டும்னா தேன் பூஞ்சோலை இருக்கின்ற திருவேங்கட மலையின் மேல் நான் காட்டாராய் பாய வேண்டும் என்ற கங்கிரத்தை ஆழ்வார் வந்து அங்க கேக்குற. ஏன்னா ஸ்தம்பகமா நிற்கும்னு கேட்டாக்கா அந்த ஸ்தம்பத்தை ஏதாவது பேத்தின் போய் ஏதாவது சில பண்ணி எங்கேயாவது வச்சிருவான் சுவாமி, ஸ்தம்பம் போயிடுவாங்க எனக்கு அந்த இடத்துல. ஒரு கல்லாக இருந்த மரமா இருந்தாலும் வெட்டின்னு போயிடுவா. ஆனா காட்டாரானா பாஞ்சந்தே இருந்தேன்னா ஏதாவது இடத்த திருவேங்கடத்தை சுற்றி சுற்றி வருவேன் இல்லையா. அதனாலே ஒரு காட்டாறு போலே நான் பாய்வதற்கும் பெரியோர்கள் நீராடுவதற்கும் அங்கு வந்து அவள் அனுஷ்டானம் பண்ணுவா. அவளுக்கு ஒரு சின்ன கங்கரத்தை நான் பண்ணுவேன் இல்லையோ, ரெண்டு பேரும் தீர்த்தம் சாப்பிடுவா அந்த ஆற்றுலேருந்து, ஒரு சந்தி சாவித்திரி பண்ணுவா, அவளுக்கு ஒரு உபகாரகனாய் நான் இருப்பேன் இங்கே. அதை உத்தேசிச்சு அந்த பாகவத கங்கரத்தை ஆழ்வார் உத்தேசிச்சு இங்கே காணாராய்ப்பாயும் கருத்துடைய ராவேனே அப்படின்னு, இந்த ஆறு போலே நான் திருவேங்கட மலையிலே பாய வேண்டும் என்று இங்கு ஆழ்வார் கொடுக்கிறார். இங்க இப்படியாக அவர் திருவுள்ளமானது ஒவ்வொரு ஸ்திதியிலேயும் மாறி மாறி வந்துண்டு கடைசியிலே திருவேங்கடத்தை தான் அபேட்சிக்கிறார். எல்லாத்தையும் எம்பெருமான் கைங்கரத்தை மட்டுமே தான் அபேட்சிக்கிறார். இப்படி அபேட்சிதமானது பாசனம் மூலம் மாறி மாறி வர்றது இந்த இடத்துல. வானாளும் செல்வமும் அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாக பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய வெண்கோற்ற குடையன்களை ஆட்சி செய்கின்ற பெரிய மண்ணுலகை கொண்டு அந்த ஆட்சி பீடம் எனக்கு வேண்டாம், அந்த செல்வம் நான் அறியேன் ஆதறியேன்னு சொன்னார். தேன் பூஞ்சோலையிலே தேன் சொல்கின்ற அந்த திருவேங்கட மலையிலே நான் ஒரு காணாராய் காட்டாராய் பாயும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஆழ்வாருங்கே பிரயாசப்பட்டார். அடுத்த பாசுரத்தில் பிறையேறு சடயானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியாறு தன் சோலை திருவேங்கடமல மேல் நெறியாய்க் கிடக்கும் நிலையுடைய நாவேனே. பிறையேறு சடையான் சந்திரகலை தன்னுடைய ஜடையிலே வச்சுருக்கார். பிரமணம் இந்திரம் சதுர்முக பிரம்மா இந்திரன் இது விஷயம் முதலே பாட்டில் வந்ததுங்க. பின்னிட்டு சடையான்னு சொன்னார், இங்கே பெரியேறு சடையான்னு சொல்றார் ஆழ்வார். அப்படி பிரம்மா இந்திரன் பெரியேறு சடையானும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் முறையாய பெருவேள்வி. அப்போ வந்து அவருடைய ஹைரார்கி பிரகாரம் வந்து பெருமானை சேவிக்கிறான். முறையாய பெருவேள்வி தக்கவாறு நடத்தின பெரிய யாகம், அவளை ஸ்திதிக்கு தகுந்தபடி நடத்தின யாகம். குறைமுடிப்பான் மறையானான் அப்படின்னர். குறைமுடிப்பான் தாட்சியை போக்குவதற்காக இவன் மறைந்திருந்து மறையானான் அப்படின்னு அவள் வந்து பிரம்ம ருத்ராதி அவர்கள்லாம் யாகம் பண்ணுறா. அந்த யாகத்திலே ஹவிசு சமர்ப்பிக்க வேணும். ஹவிஸ் சமர்ப்பிச்சா யார் வாங்கிப்பான் அப்படின்னாக்கா அந்தந்த தேவதைகள் வந்து வாங்கிக்கும். இந்திராயஸ்வகா அப்படின்னு சொல்லி அக்னேஸ்வகா அப்படின்னு சொல்கிறா இல்லையா, விஷ்ணவே சுவாகம் சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு ஒன்று அதிதேவதை வந்து வாங்கிப்பா. ஆனால் பெருமாள் இந்த மறையின் பொருள் கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் இருக்கானே, இந்த மறையின் பொருளாகிய கண்ணன் என்னன்னா அவள் ரூபத்திலே வந்து அவளுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பெருமாளை சுவீகரித்து இவாளுடைய மனசு ஆர்த்தியும் அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறான். பெருமாளை சொல்கிறார், பெரு சடயானும் பிரமனும் இந்திரனும் முறையாக பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான். அப்பா பெருமாள் வந்து இவாளுக்கு ஒரு ஆக்ஞியை கொடுத்து மோக்ஷத்துக்கு நான் ஒருவனே அதிபதி, அதுதான் பரமேகாந்திகள் விரும்புகிறா. இந்த யாகங்களை நீங்கள் அனுஷ்டிங்கோ, அதுவும் தர்மம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்படி அனுஷ்டிக்கும் போது அந்தந்த அதிதேவதைகள் வந்து அந்த ஹவிசை வாங்கிக்கும். ஹவிசை வாங்கினா அந்த அந்தராத்மியா உள்ள பெருமாள் இருக்கானே
அவன் தான் அதை சுவீகரிச்சுக்கிறான். இவன் மூலமா எம்பெருமானுக்கு தான் போய் சேர்றதை சுவீகரிச்சுக்கிறான். அதாவது திருப்பாவை 20வது பாட்டில் 31 அமரர்க்கு முன் சென்னு கப்பந்த விற்கும் கலிய துயிலடாய். இந்த சாதத்திலே அவனே வந்து ஹவிசை இந்த எம்பெருமானால் படைக்கப்பட்ட இந்த அந்த விஷயங்கள் இருக்கா, தேவர்கள்லாம் இருக்காளே, அவா மூலமாக எம்பெருமான் தானே சுவீகரிக்கிறான்னு சொல்றாங்க. குறைமுடிப்பான் மறையானான் அவளாலே ஆராதிக்கப்பட வேண்டும் பலரை அவர்களுக்கு கொடுத்துட்டு அந்த அனுகிரகத்தை இவாளுக்கு எம்பெருமான் வந்து நிறைவேற்றி வைக்கிறான். குறைமுடிப்பான் எல்லாத்தையும் அவ கேட்டது மறையான்னு மறைன்னு சொன்னான். அவர்கள் பலனளிக்கும்படி அவர்களுக்குள்ளே அந்தரமையாக மறந்திருந்தான். இந்திரன் கூட்டு மகமன்னா இந்திரன் மழை கொடுக்குறான் அப்படின்னாக்கா இந்திரன் நீ மழை கொடுன்னு பெருமான் சொல்லிடுவார் அவனுக்கு. ஆனால் மழை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய யாருன்னா அவன் அந்தராத்ம பூத்தனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் கொடுக்குறான். அதெல்லாம் இங்கே வேகாந்தத்தை சொல்கிறான் பெரியவா. அப்படியாக ஒவ்வொருக்குள்ளும் தான் மறைந்திருந்து ஹார்தனாக இருந்து கொண்டு அனுகிரகிக்கிறான் பெருமாள். முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியாறு தன் சோலை திருவேங்கடமல மேல் நெறியாகக் கிடக்கும் நிலையுடைய நாவேனே அப்படின்னு. நெறியாய் கிடக்கும் நிலை அப்படின்னா நடந்து போகணும் ஒரு பாதை. இப்போ பெரிய பாதை சின்ன பாதைலாம் சொல்லலை. திருவேங்கடத்து மலை ஏறும்போது நடந்து வரவளாக்க எம்பெருமான தனியாக ஒரு கியூ கொடுக்குறான் இங்கே சீக்கிரம் சேவிக்கிறதுக்கு. இவா நடந்து வந்து பெருமானை சேவிச்சா கீழே நடந்து போனா அதனால அனுகிரகம். அப்படி ஒரு நடக்கின்ற வழியாக எம்பெருமானை சேவிக்கு வரக்கூடிய பாகவதான் நடந்து வரக்கூண்ட வர நடந்து வருகின்ற ஒரு திருவேங்கட மலையிலே ஏறி நடந்து வருகின்ற ஒரு வழியாக நான் இருக்க மாட்டேனா. நெறியா கிடக்கும் நிலை அந்த ஸ்திரமான நிலை அந்த பாதம் மாறாதே எப்படியும். அந்த 10 பேர் நடந்தால் ஒரு வழி கிடைக்கிறது, 100,000 பேர் நடந்தால் பெரிய வழி ஆறுது. இப்படியாக ஒரு வழி எனக்கு கிடைக்கிறது. அவள் என் முதுகலே நான் வழியாக இருக்கும்போது என் முதுகலே அவளுடைய திருவடி பட்டு பெருமாளை போய் சேவிக்க போகிறா. அந்த பாகவத திருவடி சம்சர்க்கம் எனக்கு கிடைக்கிறது சுவாமி, அதுவே பரம போக்கியம். அந்த நிலையை உடைய அந்த தபஸை எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வா சாதிச்சு தான் இங்கே நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே அப்படின்னு ஆழ்வாரந்தே பெருமாள் திருமொழியே 4வது பதிகத்திலே 8வது பாசுரத்திலே சாதிக்கிறார். அடுத்த பாசுரம் செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரம் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு. பவளவாய் காண்பேனே முதல்ல சொன்னார். சரி, எம்பெருமான் திருவேங்கடத்தை நடந்து வருகின்ற படியாக இருக்க வேண்டும்ட்டு முதல் பாசுரத்தில் கேட்ட செடியாத வல்வினைகள் நம்ம சம்சார பந்தத்திலே புதர்கள் மண்டி கிடக்குமாம் போல நம்மளுக்கு பாவங்கள் கொடிய பாவங்கள் இருக்கு, இதை அழிக்கணும். தீர்க்கும் திருமால் மருத்துவனா என்ற மாமணி மன்னனா இருக்கக்கூடிய இந்த திருமால் அவன் நெடியான் ரொம்ப பெரியவன் உயர்ந்தவன். அவனுக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது, அவன்தான் நமக்கு தாய் தந்தையா இருக்கான். அப்படிப்பட்ட வேங்கடவன் நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் உன் சன்னதியின் வாசல்ல எல்லா அடிய உன்னுடைய திருமேனி சௌந்தரத்தை சேவிக்க வரக்கூடிய அத்தனை பக்தாலும் பக்தாலோட சேர்ந்து யார் யார் வரான்னு சொல்றாரு இங்க ஆழ்வாரங்க. அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து அப்படின்னர். அடியார் நம்மளை போல லோகத்தை ஜனித்தவா வானவர் அப்படின்னர். அறம்பயர் யார் இந்த கூட்டமா வர அவா எல்லாம் இவா எல்லாம் வந்து பெருமாளை சேவிக்க வரா. அறம்பயர்னா முதல் தேவ அப்சரசுகள் எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அங்கே அட்டனன்ஸ் போடுறா. அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாக கிடந்து உன் வாசல் படியாக மாட்டேனா சுவாமி. நான் அந்த வாசல் படியாக ஆயிட்டா இவ எல்லாரும் என்னை மிதிச்சுண்டு உன்னை திருவேணி சமுந்தரத்தை சேவிக்க வருவாளே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதான் அவளை சேவிப்பேன். அவா என்னை மிதிப்பா, மிதிச்சுண்டு போய் உன் திருவதி சந்நிகிதமான திருவதியை கிட்ட இருந்து அற்புதமான உன்னுடைய திவ்யமங்கள சேவையை சேவைச்சுட்டு ஆனந்திப்பாளே, ஆனந்த பாஷ்பம் சொல்வாளே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் படியாய் கிடக்கு. நான் படியாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் உன் திருப்பவளவாயே நான் பார்த்துட்டுருப்பேன் சுவாமி. இந்த திருப்பவளவாய் தான் கிருஷ்ணாவதாரத்திலே சங்க எடுத்து பாஞ்சதன்னத்தை எடுத்து ஊதித்து சுவாமி
ஊதித்து அப்ப ஊதும் போதே எதிராளி கூட்டத்துல பாதி பேர் மாண்டு போயிட்டா. இந்த திருப்பவள வாயின் மூலமாகவே பெரிய பக்கிஷமான கீதை என்ற நமக்கு பெரிய சாரம் கொடுத்து சர்வதன்மான் பரித்தியஜ்யே மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகான்னு ஒரு பெரிய நமக்கு அந்த சாரத்தையும் சாஸ்திரத்தையும் எது உனக்கு உத்கிருஷ்டமா இருக்கும் சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கையேப்பா. உன் பவளவாய் காண்பேனே, அந்த திருப்பவளவாயை நான் அந்த அதரத்தை நான் நித்தியம் சேவிச்சுருப்பேன், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் சொன்னார். பவளவாயினா என்னன்னு கேட்டா, சில நாள்ல பொன்வட்டில் பிடித்துடனே சொல்லும் போது பெருமான் திருப்பவளவாயில் உமிழ்ந்த நீர் மட்டும்தான் இங்க பிராப்தமாகும். ஆனா அது பெருகும் இடம் இருக்கே, அது எங்கே ஸ்தானத்திலே பெறுகிறதுனா பெருமாள் திருப்பவள வாயிலேந்து பெறுகிறது. அந்த வாயே நான் சேவிச்சுருப்பேன் சுவாமி, இது காண விரும்புகின்றேன், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ அளிக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஆழ்வார் வந்து இங்க ரொம்ப அந்த ஸ்லாகிச்சு அந்த விஷயத்தை தான் படியாய்கிடந்து உன் பவளவாய் காண வேண்டும் என்ற தன்னுடைய திருவுள்ள ஆர்த்தியை இங்கு பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கிறார். முதல்லே சொன்னபடி காண்பேன் குறுகாய் மீனாய் உமிழ்நீர் வட்டில் பிடிப்பேனாய் சொன்ன செண்பக மரத்தை சொன்னார். தம்பகமாய் நேர் ஒரு மலைக்குவடா நான் இருக்க மாட்டேனான் சொல்லி ஆசிரியர்கள் நடந்து போகக்கூடிய ஒரு வழியாய் பாத யாத்திரை யாத்திரிகர்கள் நடந்து போகக்கூடிய ஒரு நெறியான திருமலையிலே ஒரு வழியாய் நான் இருப்பேன்னு கேட்டு அந்த அனுபவம் அந்த உள்ள கிடக்கின் அனுபவ பரிவாகமானது எம்பெருமான் திருச்சந்தியிலே அவனுடைய திவ்யபங்க விக்கிரகத்தின் பக்கத்திலே ஒரு படியாய் கிடந்து எம்பெருமான் திரு அதரத்தை சேவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும் என்று சொல்லி ஆழ்வார் இந்த வாசனத்தை ரொம்ப அற்புதமா காட்டி இவர் முன் சொன்ன பிறவிகளும் அதில் எதுவானாலும் பெரும் ஆழ்வார்க்கு இஷ்டம்தான். அப்ராகிருதமான இந்த திருமலையிலே அனந்தோடு ஜென்மஸ்தாவரங்களில் ஏதேனும் ஒன்றாய் எனக்கு இஷ்டம்தான். ஆனால் இந்த நான் பழியாக கிடந்தால் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலே அந்த திருப்பவளவாயை நான் செவித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசு ஆர்த்தி ஆழ்வார் இங்கே காட்டுறார். அடுத்த மாதத்தில் உம்பருலகோடு உம்பருலகாண்டு ஒரு குடக்கீழ் உருப்பதி தன் அம்பர்க்கு அலையல்கொள் பெற்றாடு மாதறியேன் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்றார். கடைசியில் இவ்வளோ கேஸ் ஆடின ஆழ்வார் ஜட்ஜ்மெண்ட்டை பெருமாள்கிட்ட விட்டார். இது வேணும்னு கேட்டார், ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னார் ஆழ்வார். ஆனால் பெருமாள் என்ன கொடுக்குறான்னு அதை தான் நம்ம ஏற்றுக்க முடியும். பெருமாள் ஆழ்வார் கேட்டதை கொடுத்துருவார். இருந்தாலும் ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், சுவாமி கேஸ் நடத்திட்டேன், ஜட்ஜ்மெண்ட்டு உம்ம கையில் தான் இருக்க, நீர் தான் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொன்ன ஏதாவது ஒரு வஸ்துவாக இந்த திருவேங்கட மலையிலே எனக்கு அனுகிரகம் கொடுத்துருவோம்னு கேட்கறாருங்க. உம்பருலகாண்டு மேலுடங்களை இந்திரனை போன்ற ஒரு குடலின் கீழ் அரசாட்சி இந்த ஊர்வசியினுடைய அந்த அழகிலே மயங்கும் இந்திரன் அப்படிப்பட்ட அந்த அழகை ரசிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைத்தாலும் அது பெற்றாலும் நான் ஆதரியேன், நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னார். வேறு எது சுவாமி தேவருக்கு திருவுள்ளம்னு பெருமாள் கேட்க அவர் சாதிக்கிறார், செம்பவளவா யான் திருவேங்கடமென்னும் செம்பவளமான அதரத்தை உடையவன் திருவதரத்தை உடையவன் அந்த பாஞ்சஜன்யம் ஊதின அந்த திருவதரம் பிரம்மாவுக்கு சதுர்வேதத்தை உபதேசித்த அந்த திருவதரம் நம்ம கிருஷ்ணாவதாரத்திலே வெண்ணெய் சாப்பிட்ட அந்த திருவதரம் கீதோபதேசம் பண்ண அந்த அற்புதமான திருவதரம் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் அந்த வேங்கட மாமலையிலே இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடத்தாடு செம்பவளவாய் இருக்கே அங்கே அது அந்த வஸ்து இருக்கக்கூடிய இடத்திலே அந்த எம்பெருமானுடைய என்னுடைய சுவாமியினுடைய உபகாரகனுடைய அந்த திருவேங்கட அழகிய திருமலையிலே நான் பொன்மலமேல் சொன்னேன். சாதாரண மலையில் எம்பெருமான் பொன்மலமேல், பொன்மயமானது பணக்கார பெருமாள், அதனால எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு நான் ஏதேனும் ஒரு வஸ்துவாக ஆக வேண்டும் சொல்லி கீழ் பாசனங்களிலே 9 வஸ்துவை நமக்கு கொடுத்தார்.
குருகாய் மீனாய் பொன்வட்டிலாய் செண்பகமாய் ஸ்தம்பகமாய் ஒரு மலைக்குவடாய் ஒரு இதுவாயிருந்து படியாயிருந்து கடைசியிலே அந்த எம்பெருமான் பொன்மலைமேல் நான் ஏதேனும் ஒரு வஸ்துவாக ஆக மாட்டேனா, நீ எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேயாப்பா அப்படின்னு பெருமாள்கிட்ட தன்னுடைய திருவுள்ள ஆர்த்திய இவர் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி அற்புதமான, ஏன்னா அவ ஆழ்வார்கள் கேட்டால் பெருமாள் கொடுத்துருவார், நமக்கு தான் கிடைக்கிறது கஷ்டம், அவருக்கு ஈஸியாக கிடச்சிரும். அந்த மாதிரி இந்த ஒம்பது பாட்டிலையும் ரொம்ப அற்புதமாக சொல்லி பத்தாவது பாசுரத்திலே நான் ஏதே ஒரு வஸ்துவாக இந்த எம்பெருமான் பொன்மலை மேல் ஆக மாட்டேனான்னு எச்ச ராமச்சர அவசியத்து இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு ஆழ்வார் காட்டியிருக்காருங்க. அடுத்த பாசுரத்தில் பல ஸ்ருதியை சாய்க்கிறார் ஆழ்வாருங்க. அதாவது இன்னும் என்ன சொன்னால், இந்த அர்த்தகாமங்களை இழந்து ஆரம்பையர் ஊர்வசி இப்படி கிடப்பார்க்கு உண்மையான ஸ்திரீ பிராயணம் புருஷோத்தமன்தான் நமக்கெல்லாம் புருஷன், நாம் எல்லாரும் பெண்கள்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி நான் அவனை அனுபவிக்க வேண்டும், அந்த அனுபவ ஜனிதமான வஸ்துவிலே இந்த திருப்பவளத்தை என்றோ அனுபவித்து தகும்னு சொல்லிட்டு கீழ்ப்பாட்டில் காட்டி அதுவும் எனக்கு பெருமாள் திரஸ்காரம் பண்ணிட்டா, என்னுடைய பிரார்த்தனை பெருமாள் திரஸ்காரம் பண்ணிவிட்டாக்கா, நீ ஒரு விஷயம் பண்ணும் சுவாமி, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் நான் அங்கே நிலையாய ஒரு வாசம் செய்து ஏதேனும் ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய ஸ்தித்தியை எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுன்னு கேட்டார் ஆழ்வார். அப்படி கேட்டு கடைசியில் பரசுதி சாய்க்கிறார், மன்னிய தன்சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலம் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூறுவேல் குலசேகரன் சொன்ன பன்னியனோ தமிழ் வல்லாறு பாங்காய பத்தர்களே அப்படின்னர். மன்னிய தன்சாரல் குளிர்ந்த தாழ்வரைகளை உடைய அந்த திருவேங்கடம், வடவேங்கடம் வடக்கிலே உள்ள திருவேங்கடம், அப்படிப்பட்ட திருவேங்கடத்திலே பொன்னியலம் சிவடிகள் பொன்னை போன்றே சிவந்திருக்கும் அந்த திருவடிகளை அனுபவிப்பதற்கு காண்பதற்கு புரிஞ்சு இறையும், இறைஞ்சினா அவனை வணங்கின்னு அர்த்தம், இறையும் திருவடிகளை காண்பதற்கு இறைஞ்சி இறையும் நான் செய்த இந்த பத்து பாசுர கைங்கரியும் இருக்கே, இது கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் ஆழ்வா குலசேகரனால நான் சொன்ன இந்த பத்து பாசுரத்திலே நல்லபடி நல்லபடியாக சொல்லும் பயிற்சி உடையார் அவளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், எம்பெருமான் திருவுள்ளத்திலே அவர் பக்தராவார்கள், இந்த தமிழ் பிரபந்தத்தை தமிழ் வல்லார் அவர் பாங்காய பக்தர்களே அப்படின்னு சொல்லி அற்புதமாக இந்த பத்து பாசுரங்களின் மூலமாக இந்த திருவேங்கடத்தானுடைய திருவேங்கட மலையுடைய விஷயத்தையும் சொன்னார் ஆழ்வார். மலையிலே தேர் சொறியது, தடாகம் போகிறது, பாகவதால் வந்து பெருமாளை செவிக்க வரா, அவள் நடந்து வரா, இப்படியெல்லாம் சொல்லி பெருமாள் கையிலே வலக்கையாடி இடக்கை சங்கம் என்னும்படியாக கூனேறு சங்கம் சொன்னார், இடக்கை சங்கம் சொன்னார், வலக்கையிலே சக்கரத்தன்னோட வச்சுருக்கேன்னு சொன்னார். இப்படியாக எம்பெருமான் அங்கே காட்சி கொடுக்கிறான், அவனே வெளியில் வந்து தன்னுடைய உமிழ் நீரை உமிழும்போது நான் ஒரு பொன்வெட்டிலாக இருக்க மாட்டேன்னு சாதிச்சு ஒரு பத்து விஷயத்தை சாதிச்சு அந்தந்த விஷயமா நான் இருக்க மாட்டேனா, குறுகாய் மீனாய் பொன்வெட்டிலாய் ஸ்தம்பமாய் செண்பகமாய் இல்லை நடந்து கொடுகிற ஒரு காட்டாராய் இல்லை மீனாய் அப்படியும் இல்லை அப்படின்னா, எனக்கு அந்த எம்பெருமான் பொன்மேல ஒரு ஸ்தம்பமாய் அதுவும் இல்லை பிராப்தமில்லை, நான் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு பாபம் பண்ணிருக்கேன்னு இந்த எம்பெருமான் திருவுள்ள பத்தினா அடியேனை, உன்னுடைய திருமலையிலே நான் ஒரு ஏதேனும் ஒரு வஸ்துவாக ஆவதற்கு எனக்கு ஒரு தபசையோ அந்த வரத்தையோ நீ கொடுப்பான்னு சொல்லி இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை ஸ்மரிப்பார்க்கு, இந்த குலசேகரன் சொன்ன விஷயங்களை உள்ளத்திலே ஸ்மரித்து இந்த பாசுரங்களை அனுசந்தானம் செய்வார்க்கு என்னன்னா அவர் பாங்காய பக்தர்களே அப்படின்னார். எம்பெருமான் திருவுள்ளத்து உகந்த பக்தர்களாய் ஆவார்கள்னு சொல்லி இந்த பதிகத்தை ஆழ்வார் தலைக்கற்றையர் கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.